உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சா கோதேஸ் நல்ல பக்கத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் இன்றைக்கி ஐஸ்க்ரீம்லாம் எதுவுமே சே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு மட்டுந்தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆறு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன் இந்த க்ரீமோடு தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இது க்ரீம் பிடிக்கலனா க்ரீம் எடுத்துகிட்டு பிஸ்கெட் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இது கூட நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவு நல்லா சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சின பால் தான் உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வேணும்னா பாலோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே நீங்கள் ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் சாக்லேட் சிரப் இல்லைன்னா சாக்லேட் அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ நல்லா இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு டம்ளரில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு இந்த பிஸ்கெட் க்ரீம் இல்லாமல் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இதை மேலே போட்டுக்கலாம் அதே மாதிரி மேலே ஒரு பிஸ்கெட்டு சின்ன சின்ன துண்டா உடச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி